இந்த சண்டே வந்து குக்கிங்லாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா இந்த சிக்கனை வச்சு ஃப்ரை பண்ணலாம், அது வந்து லேட் ப்ரைஸ்ன்னு சொல்லி ரீசெண்டாக யூடியூப்ல பார்த்தேன். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இன்னைக்கு பிளான். இது வந்து ட்ரை தான், அதனால இதை பார்த்து யாரும் டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஃபர்ஸ்ட் சிக்கனை நம்ம வாஷ் பண்ணுவோம். இப்போ இதை வந்து வாஷ் பண்ணியாச்சு நல்லா சிக்கனை. மூந்து பாரு, சிக்கன் ஸ்மெல் வரக்கூடாது. வருதே, ரொம்ப மோசமெல்லாம் வரல. ஆக்சுவலா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் காலேஜ் டைம்ல வந்து, அப்பதான் வந்து ஹாஸ்டல்ல எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். யார் சாப்பிட்டா? சரி, சொமட்டோல ஆர்டரே போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் தயிர் போட சொன்னாங்க, இப்ப ஞாபகம் வந்துச்சு. எனக்கு யார் போடு, நம்ம தானே சாப்பிட போறோம். இஞ்சி பூண்டு டேஸ்ட் போட சொன்னாங்க, அதாவது சொன்னா மேரினேட் பண்றதுக்கு. தேவையானது ஓரளவுக்கு நம்ம போட்டாச்சு. இப்ப இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். முக்கியமான ஒன்று மறந்துட்டோம், உப்பு. ஏ, அது சீனிடா. அதனால என்ன, ஆதி காலத்துல மனுஷன் மசால் யூஸ் பண்ணியா போடுச்சான். எப்படி இருந்தாலும் நீங்க நம்ம சாப்பிடுறோம். நீ தின்னு சரி சார், தயிர் வந்து சாஃப்ட்னஸ் போகும். இன்ஜினியரிங்க விட்டுரு, சிக்கன் ஸ்டால் போட்டு. நான் ஒன்றும் செஃபாக இருவேன், நிமிஷம் இருக்கிறேன். இப்பவும் குழம்பு மாதிரி ஆக்கி வச்சிருக்கான். முதல்ல அடுப்பெடுத்து வச்சு, கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல கடாய வைக்கணும், அடுப்புல சட்டி வச்சுக்கலாம், லைட் எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். என்ன எண்ணெய் ஊற்ற போற? என்னென்ன ஊற்றணும் இல்லை எனக்கு தெரியாது. இந்த மூணு எண்ணெய் இருக்கு, உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெய் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அதை ஊத்திக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். நாங்கள் மூணு எண்ணெயும் ஊற்ற போகிறோம், கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கோ. மண்ணெண்ணெய் தேவத்தை நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றலாம். நீங்கள் அது நல்லெண்ணெய், மண்ணெண்ணெயா செக்கெண்ணெய். இது ஆக்சுவலாக இருந்தால் போட்டுருக்கு போகிறேன், நான் காட்டுறேன். இந்த சிக்கன் பொறிச்ச மாதிரி பொறிச்ச மாதிரி போட்டு. ஸோ நம்ம இதே யூஸ் பண்ணலாம். இல்லை என்ன பண்ண போறீங்க நீங்க? இப்ப இதுல தண்ணி இல்லை, என்ன எண்ணெயை காய வைக்க போறேன், ஹீட் பண்ண போறேன். அப்ப அதை ஊற வேண்டாமா? சிக்கன் ஊற வேண்டாமா? அது அதான் அந்த நேரத்தில் நம்ம இதை காய வைக்கணும். அவ்வளோ நேரம் காய வைப்பீங்களா? பத்து நிமிஷம் தான் இது ஊறணும். சிக்கன் எவாப்ரேட் ஆயிடாது. அது நம்ம வந்து ஹீட் கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஹீட் பண்ணிட்டு பத்து நிமிஷம் ஊறினா போதும். லெமன் ஃப்ளேவர் இருக்கும் இதுல, நீங்க லெமன் புளிய தேவையான நேரம் போலன்னா எதையாவது போடுறேன்னு சொல்லி கூட்டு வந்துடுறான். நம்மளையும் வேலை பார்க்க விட மாட்டான், இவனும் வேலை பார்க்க மாட்டான். இதில் இருக்கிற லேட் எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கணும். ஒரு கிண்ணத்தில் போட்டு போடுறா. உங்கள் அப்பா ஆர்கிடெக்ட் படிக்க வச்சா, நீ என்னடா சட்டி சட்டி நான் உங்களுக்கு கிண்ணத்தில் வேண்டாம் வேண்டாம் வேணாமா? இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு வந்தா ரெக்கார்ட் கட் ஆகுமா? இல்ல இப்ப கட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. ஆயிட்டா இருக்கு. நீ போட மறந்துட்ட. என்னது போட மறந்துட்டீங்க?
சிம்மி. அம்மா இவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி தானே டெய்லி நம்ம அம்மா கிச்சன்ல கஷ்டப்படுவாங்க. அம்மா சாப்பிட்டு ஆறு நாள் ஆச்சு. நல்லானே நானே தானே. நல்லா இருக்கு போல. நல்லா இல்லைனாலும் நீ நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும் வீடியோல. நீயே தின்னு மரியால வெந்துச்சா குறைச்சு வை இல்லைங்க சார். அதிகமாக வச்சா ஒழுங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் மட்டும் வரல. எங்களுக்கு ஒரு மாதிரி சொன்னாங்க, நாங்க ஒரு மாதிரி பண்ணிருக்கோம், நீங்க பண்ணும்போது நீங்க ஒரு மாதிரி பண்ணிக்கோங்க. வெந்துச்சா வேகலையா அவனுக்கே தெரியல. இது கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடி தள்ளுண்டி கடையில் மட்டும் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பயம் வரமாட்டான். இப்படி பண்ணீங்கன்னா ஓ அப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வருமா பாரு எவ்வளோ திறமை இருக்கு. நான் வேணா செப்பா இருக்கேன். ஃபஸ்ட்டு டுவெல்த்து முடிச்சதும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக போகிறேன். அடுத்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துக்கல, நான் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் போனேன். அடுத்து நான் பெரிய பெரிய பில்டிங் கட்ட போகிறேன் அப்படின்னேன். சரி அடுத்து நாட்டா எடுக்க போகிறேன்னேன். அடுத்து யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன்னேன். யூடியூபர் ஆயிடுவேன் அப்படின்னேன். அப்புறம் சில்வர் பட்டன் கோல்டு பட்டன் எல்லா பட்டனையும் வாங்கிடுவேன்டா அப்படின்னேன். இப்போ எங்கே வந்து நிற்கிற பார்த்தியா இந்த வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஆயில் ப்ரூஃப்லாம் கிடையாதா போன இதுக்கு ஆயுள்குள்ள முக்கி எடுக்க போறீங்களா? கேஜிஎஃப்ல படத்தை எடிட்டருங்க யாரோ ஃபேன் ஃபேன் எடிட் பண்ண வீடியோ தான் பார்த்து தான் கூப்பிட்டுருக்காங்க. அது மாதிரி சேனலுக்கு ஃபேன் எடிட் பண்ண போறீங்களா? அது மாதிரி இந்த வீடியோலாம் பார்த்து எடிட்டர் யாருன்னு கேட்பாங்க. தாமு சார் அந்த மாதிரி யாராவது கேட்பாங்க. ரொம்ப நீ சொல்லணும். கேமராமேன் யாருன்னு கேட்பாங்க. விஜய் டிவியில இருந்து கூட கேட்கலாம். எடிட்டிங் கேட்பாங்களா? விஜய் டிவியில இருந்து கூட கேட்கலாம். இந்த உலகம் ஜெயிச்சவங்க சொன்னா கேட்காது. மத்தபடி உப்புல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. கொஞ்சம் but patiented. Hey! Okay, so அடுத்த வீடியோல பாப்போம். அண்ட் இதை வந்து இதை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. பெட்டரா நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. நல்லதான் இருக்குது. லேஸ் காம்போ நல்லா தான் இருக்குது. பாய் ஃப்ரம் இதை பார்த்து யாரும் அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறாங்க. ஏன்டா இப்படி? பாய் 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 பாய்.